Hi friends, welcome to Vijaya Kitchen. இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னைக்கு பக்கத்தில் கும்டி பூண்டி இந்த ஊரில் வந்து என் பொண்ணுக்கு கொலுசு எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். என் பழைய கொலுசெல்லாம் கொடுத்துட்டு இந்த ஒரு கொலுசு செலெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த கொலுசு தான் நான் எடுக்க போகிறேன். நாங்கள் இந்த கொலுசு அவங்க எடை போட்டு காமிக்கிறாங்க. அதுலேயும் கொலுசு வந்து அழகழகாக இருக்குது. என் பொண்ணுக்கு செலெக்ஷன் பண்ணி நாங்கள் ஒரு கொலுசு எடுத்தாச்சு. ரொம்ப ரேட் சொன்னாங்க. இதான் அந்த கடை ஓனரு. இந்த ஓனர்கிட்ட தான் நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி வாங்கித்தான்னு சொல்லி சொன்னேன். அவள் இப்போ இந்த ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஏன்னா நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி இந்த கடைக்கு அவள் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நான் வாங்கி கம்மி பண்ணி பேசி வாங்கி தந்துட்டா. அவ்வளோதான் வாங்கியாச்சு. நாங்கள் கிளம்புறோம். இந்த கொலுசு வாங்கினதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் கீர்த்தி பொண்ணுக்கும் நல்லா சந்தோஷம். அவ்வளோதான். நாங்கள் வந்து பர்வின்னு சொல்லி ஒரு ஜவுளி கடைக்கு வந்தாச்சு. என் குட்டி பொண்ணுக்கு கொலுசு எடுத்தோம் இல்லையா, அப்புறம் என் பெரிய பொண்ணு எதுவும் கேட்பாள். அதனால தான் பெரிய பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி ஜவுளி கடைக்கு போகிறோம். பாருங்கள், இந்த ஜவுளி கடையில் என் ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டுருக்கா. பாருங்கள், நல்ல பெரிய கடை, எதை வாங்கணும்னே தெரியல. ஆனால் இருந்தாலும் என் பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த கடை எவ்வளோ பெரிய கடையாக இருக்குது. நிறைய ட்ரெஸ்ஸுகள்லாம் இருக்குது. பொண்ணுக்கு ஒரு சுடிதார் மட்டும் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான். நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், என் சின்ன பொண்ணை என் ஃப்ரெண்டோட பொண்ணு கையில் வச்சுக்கிட்டு இருக்கா. நாங்கள் அப்புறம் கிளம்பி எங்கள் ஃப்ரெண்டு கடை வச்சுருக்கா, சுதா உணவகம் சொல்லி கடை வச்சுருக்கா. அங்கே வந்து வரப்போகிறோம், சாப்பிட போகிறோம். இப்போ கும்படி பூண்டிலேருந்து நாங்கள் வந்து கவரப்பேட்டைக்கு வர்றதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். பாருங்கள், அந்த கடை பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் என் ஃப்ரெண்டோட கடை. சுதா உணவகம்னு போட்டிருக்கா பாருங்கள். உள்ளே வந்து எங்கள் வீட்டுக்கார் உள்ளே தான் இருக்கிறா. என் பொண்ணை தூக்கி வச்சுக்கிட்டு நாங்களும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். வந்து நைட்டு நாங்கள் நகை கடை ஜவுளி கடைக்கெலாம் போனோம்லையே, ரொம்ப டயர்டாயிடுச்சு. இந்த கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். புரோட்டா ஆர்டர் பண்ணோம். புரோட்டா கொண்டு வச்சுருக்காங்க. புரோட்டா வந்து நம்மூர் புரோட்டாவோட வந்து இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அது வந்து தனியாக சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதை விட சால்னா ஊற்றி சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கார் தான் சால்னா ஊற்றுறாங்க. இந்த கடையில் வந்து சால்னா வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கார் தான் சால்னாலாம் வைக்கிறாங்க. இப்போ அவரோட கை வண்ண டேஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நல்லா சாப்பிட்டு பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊர் புரோட்டாவோட இங்குள்ள புரோட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட என் பொண்ணு பாருங்கள், வீட்டில் ஒரு அவிச்ச முட்டை கூட திங்காது. ஆனால் இங்கே வந்து கலக்கின்னு சொல்லி அரைவேக்கடோட முட்டை வந்து கலக்கி வைக்கிறாங்க. ஆனால் அதை நல்லா விரும்பி சாப்பிடுது. அப்போது அதோடய டேஸ்ட்டை பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ஆண்டி எங்கள் கடையை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் கடையில் மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி தோசை பூரி பொங்கல் வடை அப்படி இருக்குது. தோசையிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கல் தோசை, முட்டை தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, நைஸ் அப்படின்னு. அதில் எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் எதுன்னு பார்த்திங்கன்னா மசாலா தோசை தான். அதே மாதிரி மத்தியானமும் சாப்பாடு இருக்குது. மீன் சாப்பாடு இருக்குது, பிரியாணி இருக்குது, அதுக்கப்புறம் சைடிஷ் நிறைய இருக்குது. மீன் வறுவல், சிக்கனு, எறா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நைட் பார்த்தீங்கன்னா இந்த கடையின் விரிவாக்கத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.